நம்ம வீடு இருக்கல, நம்ம வீடு வந்து ரெண்டாவது கோயில் அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய உடம்பு தான் முதல் கோவில், இந்த வீடு இரண்டாவது கோவில். கோவில் என்றால் இறைவன் இருக்கிற இடம், அது கோவிலாக இருக்கலாம், சர்ச்சாக இருக்கலாம், மசூதியாக வைத்துக் கொள்ளலாம், அது உங்க இஷ்டம். ஆனா இந்த வீடு என்ற இந்த கோவிலை சக்தியாக மாத்தாத வரை நீங்க செய்யற எந்த காரியங்களும் அந்த வீட்டில் பலிக்காது. அதான் பெரிய உண்மை. இந்த வீட்டுக்கு எப்படி தீய சக்திகள் நுழைகிறது? முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க நல்ல எண்ணங்களை நிரப்பணும். பாசிட்டிவ் திங்கிங், நல்லா இருப்பேன், சிறப்பா இருப்பேன், அதிகமாக அதை பேச பழகணும். இல்லைன்னா என்னாகும்? அந்த வீடு வந்து நெகட்டிவ் ஆயிடும். ஆமை பூந்த வீடு உருப்படாதும்பாங்க. எந்த ஆமை? பொறாமை, கல்லாமை, சிறுமை, பெருமை, இந்த மாதிரி ஆமைகள் பூந்த வீடு தான் உருப்படாதுன்னு சொன்னாங்க. இந்த வீட்டில் தீய சக்திகள் எப்படி உள்ளே போறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம். நம்ம சாப்பிட்ட தட்டு மங்குகள் எல்லாம் கழிறோம், கழுவி வச்சிடணும். கழுவ முடியாவிட்டால் தண்ணி ஊற்றியாவது வைத்து விட வேண்டும். சாப்பிட்டதை அப்படியே மேஜையில் வந்து வைத்து விடுங்கள். இந்த காய்ந்து போனாலும் அந்த வீட்டில் அதை சாப்பிடுவதற்கு ஒரு ஆன்மா வரும். இது ரொம்ப பேர் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. ஆனால் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி, அது ஒரு ஆன்மீகத்தில் இது ஒரு பெரிய உண்மை. அதனால என்ன சொன்னாங்க, மங்குகளை கழுகாம வச்சா தருதினியம்னு சொன்னாங்க நம்ம ஆளு. ஏன்னா அதை சாப்பிடுவதற்கு ஒரு சக்தி வர வேண்டும், அது தீய சக்தியாகத்தான் இருக்க வேண்டும். வந்த தீய சக்தி வீட்டிலே தங்கிவிடும், அப்ப அந்த வீடு வந்து விளங்காது. எப்படி விளங்காது என்பதற்கு எப்படி எடுத்துக்கலாம்? இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, உங்க வீட்டுல இந்த மாதிரி மங்குகள்லாம் கழுகாம இருந்தா பகல்லையோ இரவுலையோ உங்க வீட்டுல நல்ல காரியம் நடக்காது, ரொம்ப கஷ்டம். அடுத்தபடியாக உங்க காசு உங்களுக்கு தங்கவே தங்காது பணம். சரி, என்ன பண்ணணும்? களி வைத்து விடுங்கள். குறிப்பாக இரவுல களி வைத்து விட வேண்டும், இல்லைனா தண்ணி ஊத்தி வைத்து விடுங்கள். ரொம்ப முக்கியம். பிறகு சாப்பிட்ட அந்த மிச்சத்தை நீங்க வந்து டஸ்ட்பின்ல போட்டு மூடி விட வேண்டும், திறந்து வைக்க கூடாது. அல்லது ஒரு பையில போட்டு கட்டி விட வேண்டும் நைட்ல, காலையில அதை வெளியே போடலாம். அதை திறந்து வைத்தாலும் பிரச்சனை வரும். ஆக இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள். ஆனா இதை செய்யாததுனாலதான் பெரிய பெரிய பாதிப்புகள். அதை செய்து பாருங்க. நம்ம சாப்பிட்ட தட்டு, நாலு பேர் தான் இருக்கிறோம் வீட்டில், இதை கூட கழுவாட்டா? இதை விட வேற என்ன வேலை இருக்கு நமக்கு இந்த உலகத்துல? அதனாலதான் எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் நமக்கு நிறைய பிரச்சனையே. சின்ன சின்ன நன்மைகளை, நல்ல விஷயத்தை செய்யாமல் போனதுதான் காரணம்.